எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால கையில புடிச்சு வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் சேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து மன்னிச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த வெஹிக்கிள பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்பா அப்படிங்கக்கூடிய கம்பெனில SXL அப்படிங்கக்கூடிய ஒரு மாடலை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த பர்டிகுலர் டூ வீலர் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, சோ இதுல என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க, இதனுடைய அவுட்டர் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நேரில் போய் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தோமையாபுரம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷோரூமில் சுகன்யா மோட்டார்ஸ் அப்படிங்கக்கூடிய ஷோரூம் தான் நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிலியா, வெஸ்பா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து KTM ஷோரூமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து இதுதான், வெஸ்பா SXL. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பெருசாக வந்து பாடி கிராஃபிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்கப்படலை. பட் அதே சமயம் ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாக் ஸ்டீல் பாடி கன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சேஸுக்கு ஏற்ற மாதிரியான சிங்கிள் சைடு ஆர்ம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரியர் ஷாக் அப்சர்வர் வந்து நம்ம அஸ் யூஸ்வல் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டியூயல் எஃபெக்ட் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் சோக் லைனும் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய வெயிட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த வண்டியினுடைய கீபோர்ட் தாண்டி அதுக்கப்புறம் மேலே போனீங்க அப்படின்னா மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடை வச்சு நம்ம அர்பனில் போகிறோமா இல்லை ரூரலில் போகிறோமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம நார்மலாக எல்லா வெஹிக்கிளும் இருக்கிற மாதிரியான லைட்டினுடைய ஹைபீம் அண்ட் லோ பீம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியுடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டரு, 3 வால்வு, ஓவர் ஹெட்டட் கேம்ஷாஃப்ட் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் ராக்கர் ஆம் வந்து ரோலர் ராக்கர் ஆம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 125 cc அவைலபிள் இருக்குது, 150 cc அவைலபிள் இருக்குது. அண்ட் இதனுடைய சீட் லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் லெஃப்ட் சைடு திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டியினுடைய ஃபியூயல் லெவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் ARI-லிருந்து இதனுடைய மேக்ஸிமம் மைலேஜ் வந்து 45 km/L சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீடு வந்து 90 km/h சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனுடைய சீட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 770 mm வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அண்டு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த நார்மலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழைய மாடலில் இருக்கக்கூடிய அந்த பழைய வெஹிக்கிளினுடைய பாடி கிராஃபிக்ஸை வந்து இதில் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இந்த வண்டியோட கர்வ் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114 kg, வீல் பேஸ் வந்து 1290 mm. இந்த வண்டியில் பின்பக்கம் வந்து சீட் ஓப்பன் பண்ணோடனே உள்ளுக்குள்ளே பேட்டரி வைக்கிற மாதிரியான ஒரு பேட்டரி பாக்ஸ் வந்து வடிவமைப்பிட்டிருக்கு. இதுக்குள்ளே 2 fuse வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நார்மலாக எல்லா வண்டியிலையும் 1 fuse இருக்கும், பட் இதில் வந்து 2 fuses வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான வடிவமைப்பில் கொடுத்துப்பட்டிருக்கு. இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட், இது 3 வந்து மெயினாக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் கார்பரேட்டர் பெட்ரோல் சிஸ்டம் தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-phase எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பயன்படுத்திருக்காங்க, ஆட்டோ இக்னிஷன் சிஸ்டமும் இருக்குது. அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸோட வரக்கூடிய இந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கலாம். கவர்மெண்ட் மானியமும் இந்த வண்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே வெஸ்பா வண்டியை வந்து வாங்கலாமா வேணாமாக்கூடிய கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட, மேலும் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய டெக்னாலஜிஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.